ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ டெபிட் கார்டு, நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற டெபிட் கார்டு தொலைஞ்சு போச்சு, அந்த கார்டை நான் பிளாக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சம்திங் உங்களுக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏற்பட்டதுன்னா நீங்கள் வந்து எப்படி பிளாக் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும்னா, எஸ்பிஐக்கு ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குது, அந்த நம்பர் நான் இப்போ சொல்கிறேன், டிஸ்பிளேவும் பண்ணுறோம் பாருங்கள். 1800 11 22 11 அப்படி இல்லை, அந்த நம்பர் வந்து உங்களுக்கு கால் போகலை அப்படின்னா இன்னொரு நம்பரும் இருக்குது, 1800 42 53 800. இந்த ரெண்டு நம்பர் தான், இந்த ரெண்டு நம்பரில் நீங்கள் எதுக்கு கால் போட்டாலும் அது வந்து கால் டயல் ஆகும். என்ன ஒன்று டயல் பண்ணி அதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா, அதாவது ஒன்றுன்ற பட்டனை அவங்களே வந்து ப்ரெஸ் பண்ண சொல்லுவாங்க, அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஏடிஎம்மை பிளாக் பண்ணுறதுக்கு ஏடிஎம் உடைய கடைசி 4 டிஜிட் நம்பர் கேட்கும் அந்த கம்ப்யூட்டர் வாய்ஸு. நீங்கள் கொடுத்துட்டு ஓகே பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டெபிட் கார்டு வந்து பிளாக் ஆகிடும். சம்திங் என்கிட்ட ஏடிஎம் கார்டு நம்பர் வந்து எனக்கு தெரியல அப்படின்ற பட்சத்தில், அதில் வந்து கம்ப்யூட்டர் வாய்ஸில் செகண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டோடைய அக்கௌண்ட் நம்பர் உடைய லாஸ்ட்டு 4 நம்பர் அது என்டர் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டெபிட் கார்டு வந்து பிளாக் ஆகிடும். இந்த ரெண்டு வழி வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து எஸ்பிஐ பேங்க் வந்து கிரெடிட் அதாவது டெபிட் கார்டை வந்து நீங்கள் இப்படி பிளாக் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது ஒரு புதுசாக கொடுத்துருக்காங்க இந்த ஒரு ஆப்ஷன், அது நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். சம்திங் உங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏற்பட்டால் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, ஏற்படுதுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.